ஸோ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய ஆட்சி காலத்தில் மாவட்ட செயலாளர்களையும் எம்எல்ஏக்களையும் வளர்த்து விட்டாருன்னு சொல்கிறீங்க. அது அப்போ ஆட்சியில் இருக்கும்போதே வெளியில் வந்திருக்கலாம் இல்லைங்களா, இவர் மீது நம்பிக்கை இல்லை. இது கொள்ளையடிக்கிறார். ஜூன் 23 ஏற்பட்ட சூழல் தொடரும் சொல்லிட்டு கோர்ட்டு சொல்லியாச்சு. இந்த தீர்ப்பு வந்து ஓபிஎஸ்க்கு சாதகமா இபிஎஸ்க்கு சாதகமா என்று பார்ப்பதை விட இது அதிமுகவுக்கு சாதகமா அதிமுகவுக்கு நல்லதா அப்படின்னு. நீங்கள் உங்கள் சண்டையால் இரட்டை இலை பறிபோய் உள்ளாட்சி தேர்தலில் நிற்க முடியாமல் பேசுவதை நீங்கள் உணர வேண்டும். அவர் தெரிஞ்ச மாதிரி பேசுகிறாரு, அதை கீழே பக்கத்தில் நின்று கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறாரு. யார்? ஜெயக்குமார். ஒன்றும் தெரிய மாட்டேங்குது, எழவு குறுமுக உணர்கிட்டே இருக்காந்தாலும் அப்படின்னு. எடப்பாடி பழனிசாமி தனியாக ஒரு கட்சியை ஆரம்பித்தாலும் ஆச்சரியப்படுவேன். அத்தனை பயிலும் கொள்ளையடிக்கிறதுலே கண்ணா இருந்து இன்னைக்கு அங்கே ஆபத்து வந்துருமோன்னு பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறார்களே. இந்த நிலையில் இந்த கட்சி யார் காப்பாற்றுவார்கள் என்று நினைக்கும் பொழுது ஹெல்ப் பண்ணல, நான் இங்கதான் பாயிண்ட் இருக்கிறேன். ஆனால் எனக்கு பதவி மீது ஆசை இல்லைன்னு சொல்கிறாரு. ஓபிஎஸ் அவர்கள் தான் பதவிக்காக போராடுறாரு, அவருடைய மகனுக்கு மத்திய அமைச்சர் பதவி வேணுங்கிறதுக்காக அவர் செயல்படுகிறார். எப்பொழுது கலைஞரை வந்து என் தந்தை கடவுளுக்கு நிகராக பார்த்தேன்னு சொன்னாரோ அப்பொழுது பொதுக்குழு உறுப்பினர்களும் சரி இவரை வந்து ஒரு செல்லா காசாக பார்த்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆலயமாக மதிக்கிற ஒரு கோவிலாக மதிக்கிற கட்சி அலுவலகத்தை வந்து காலால் எட்டி வைத்து உடைச்சிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நபர் கூட நாங்கள் எப்படி இணைவும் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. எங்களது தெய்வம், நான் கடவுளை பார்த்ததில்லை, அம்மாவை தான் பார்த்தேன். இதை சொன்னவர் திராவிடர் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் வீரமணி அண்ணன் அவர்கள். பதவி ஆசை கொண்டவர் யார்? ஆட்சி அதிகாரத்தில் முதல்வர். ஐயோ பாவம், பதவி ஆசையே இல்லை. ஃபீடபிலிட்டி மினிஸ்டர், ஹைவேஸ் மினிஸ்டர், ஹோம் மினிஸ்டர், அப்புறம் ஏகப்பட்ட பதவிகளை கையில் வச்சுட்டு பதவி ஆசையே இல்லாதவர். இல்லை, அவர்கள் தானே ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளரை தேர்வு செஞ்சாங்க. 2667 பேர் இதையும் இது என்ன ஐநா சபையில் உட்காந்துருக்காங்களா? இறைவன் இரண்டு பொம்மைகள் செய்தான் தான் விளையாட, அவை இரண்டும் சேர்ந்தது பொம்மையை செய்தது தாம் விளையாடன்னு சொல்லுவாங்க. அவரது பொம்மை தான் பழனிசாமி. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? ஜெம் டிவிக்கு ஜம்முன்னு இருக்கேன் எங்கள் சார்பாக. மிக்க மகிழ்ச்சி. வணக்கம். பார்க்கின்ற நேயர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. அதாவது அதிமுகவில் பனிப்போர் நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னா பல பேர் கருதுறாங்க, அது உங்கள் பார்வையில் எப்படின்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் இந்த வேலையில் எங்களுக்காக நேரத்தை ஒதுக்கியதுக்கு மிக்க நன்றி. கசந்த காலம் வசந்த காலமாக மாறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு செய்தியாளர் சந்திப்பில் ஓபிஎஸ் அவர்கள் தெரிவிக்கிறாரு. அனைவரையும் வந்து அரவணைச்சு போகணும் அப்படிங்கிற ஒரு துணியில் தான் பேசுகிறாரு. அதனுடைய கட்டாயம் என்ன? எதற்கான திடீர் மாற்றம் ஏற்பட்டது? பனி விலக வேண்டும். பனி படர்ந்த மலையை போலன்னு சொல்லுவாங்க. பனி விலகினால்தான் மழை தெரியும். அது கேட்டது கரெக்டு தான். ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பை எடுத்து அதை மகிழ்ச்சியாக ஏற்று இந்த தீர்ப்பை உன்னதமான தீர்ப்பாக நான் பார்க்கிறேன். எல்லாவற்றையும் உச்சநீதிமன்றம் ரிமாண்ட் பண்ணி திருப்பியும் விசாரிங்க. ஆரம்பத்திலிருந்து நாங்கள் சொன்னதை தவறுதலாக புரிஞ்சிக்கிட்டு பொதுக்குழு கூட்ட சொல்லிட்டீங்க. தவறு என்பதையெல்லாம் சொல்லி இதை மனதிலே கொண்டுதான் இந்த நீதிபதி நீதியரசர் விசாரித்து ஒரு உன்னதமான உயர்ந்த தீர்ப்பை உயர்நீதிமன்றம் வழங்கியிருக்கிறது. இதை கொடுத்தது உச்சநீதிமன்றம். அதனால் திரும்பி போகும்போது எந்த அளவிற்கு இதையெல்லாம் எடுத்துக்கொள்வார்கள் என்பது தெரியாது. அந்த அடிப்படையில் வெற்றி பெற்றவர் அண்ணன் ஓபிஎஸ் ஒருங்கிணைப்பாளர். அதுதான் நமது வெற்றி இலக்கு. எதை எதிர்த்து போராடினோம்? நான் ஒருங்கிணைப்பாளர் தொடரணுங்கிறது அவருக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருங்கிணைப்பாளர். பொதுச் செயலர் ஆக வேண்டும் என்று ஓபிஎஸ் அண்ணன் சொல்லவில்லை. வேறு பதவி வேண்டும் என்றும் ஓபிஎஸ் அண்ணன் சொல்லவில்லை. 23 தீர்மானங்களை 23 அங்கே கொண்டு வந்து நிறைவேற்ற வேண்டும் என்று அவரிடம் சம்மதம் பெற்று அவருக்கு பின்னாலே இல்லாத ஒன்றை உள்ளே புகுத்தி ஒற்றை தலைமை என்பதை முன்னிறுத்தி அம்மா வகித்த பதவியை உயிரே போனாலும் நாங்கள் வகிக்க மாட்டோம் என்கின்ற தீர்மானத்தையும் நிறைவேற்றி அம்மாவாவது ஆட்டுக்குட்டியாவது திருப்பி அம்மா நேராக வந்தால் கூட இந்த அம்மாவை எங்கேயோ பார்த்தோம் அப்படின்னு சொல்லுகின்ற அளவில் அந்த பொதுச் செயலாளர் பதவியை தூக்கி குப்பையில் போட்டு அம்மாவை அசிங்கப்படுத்தி அந்த இடத்திற்கு வர துடிக்கின்ற ஒரு சர்வாதிகாரிக்கு எதிராக கிடைத்த தீர்ப்பாக நான் பார்க்கிறேன். இந்த தீர்ப்பு சாதகமாக ஓபிஎஸ் அண்ணனுக்கு சாதகமாக பெற்றிருந்தாலும் ஒரு பண்பாளர் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்கின்ற தாரக மந்திரத்தை
தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா கொள்கையை பறைசாற்றி பல ஆண்டு காலம் அம்மாவிடம் பணியாற்றி நல் மதிப்பை பெற்று ஒரு புகழாரம் என்று சொன்னால் ஒரு உச்சிக்கே போய் நம்பிக்கை தான் ஓபிஎஸ், ஓபிஎஸ் தான் நம்பிக்கை என்று சொல்லுகின்ற அளவில் அவர்களால் முதலமைச்சராக்கப்பட்டு அங்கே முதலமைச்சரிடத்திலே இருந்த பன்னீர்செல்வம் என்கின்ற அந்த பான்புடைய ஒரு மரியாதையான ஒரு தலைவர் தான் இன்றைய தினம். அத்தனையும் மறந்துடுங்க, தூக்கி போடுங்க, என்ன என்னென்னவோ திட்டினீங்க பரவாயில்ல, அதையும் பண்ணிட்டு விட்டுருங்க. நாங்கள்லாம் அந்த திட்டினதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது எங்களுக்கு, அதை சொல்லி அவர் கேட்கல. கட்சி நல்லா இருக்கணுங்க, எல்லோரும் சேர்ந்து போகணும். ரொம்ப நேரம் நானும் பார்க்குறேன், இதெல்லாம் மறந்துடுவோங்க வாங்க அன்போடு கூப்பிட்றார். அதுக்கு பின்னாடி ரெண்டு பேரை விட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லி ஊடகங்கள் திருமதி வி கே சசிகலா என்கின்ற சின்னம்மாவையும் தினகரனையும் சொல்லுகிறார்கள். அதையும் எல்லோரும் எல்லோரும் என்று சொன்னவர் அந்த பேரையும் சொல்லிட்டார். ஓகே, ரைட், முடிஞ்சிச்சு. இது யாருடைய பிரதிபலிப்புன்னு நினைக்கிறீங்க? ஓபிஎஸ் அண்ணன் பிரதிபலிப்பு அல்ல, நீங்கள் இதை மனசில் வச்சுக்கோங்க. தயவுசெய்து அங்கே தான் ஏன் கேட்டீங்க, ஒரு அருமையான கேள்வி என்கிட்ட கேட்குறதா நீங்கள் கேட்டீங்க. சார், நீங்கள் தெருவில் போகும்போது என்னை அடையாளம் காணுபவர்கள், இந்த கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினரும் இணை ஒருங்கிணைப்பாளருமான அண்ணன் வைத்தியலிங்கத்தை பார்ப்பவர்கள், மனோஜ் பாண்டியன் அவர்களை பார்ப்பவர்கள் துணை ஒருங்கிணைப்பாளரை, ஜேசிடி பிரபாகரன் துணை ஒருங்கிணைப்பாளர், கூப்பா கிருஷ்ணன், இப்படி இருக்கின்ற நிர்வாகிகள் மாத்திரமல்லாமல் பல மாவட்ட செயலாளர்கள், ஓபிஎஸ் ஆதரவாளர், கட்சிக்காரர்கள் என்று யாரை வைத்து கொண்டாலும், ஏன் அவங்க இடத்துலையே பல பல பேர் பல பேர் வேண்டாம் சார், தகராறு, நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது சார், கட்சி அழிஞ்சு போயிட்டுருக்கு சார், அம்மா உருவாக்கிய இயக்கம் சார், தலைவரால் ஆரம்பித்த இயக்கம் சார், வேண்டாம் சார், சண்டையெல்லாம் விட்டுருங்க, எல்லோரும் சமாதானமாக போங்கள் என்பதுதான் மக்களுடைய குரல். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடர் ஆட்சி கட்டிலே அமர்த்திய வாக்காளர்களும் ஆதரவாளர்களும் இதற்கு ஆதரவாக இருக்கின்ற மற்ற கட்சியை சார்ந்தவர்களும் எழுப்புகின்ற ஒரே குரல், அந்த குரலை நான் அறிவுரையாக பார்க்கிறேன். அதை தான் அண்ணன் பிரதிபலிப்பாக இன்றைய தினம் சொன்னார்கள். எல்லாரும் போவாங்க அப்பா, இது அவருடைய பெருந்தன்மை. ஆ, நாங்கள் ஒத்துக்க மாட்டோம், ஏற்றுக்க மாட்டோம், நாங்கள் எப்படி ஏற்றுக்கிறதுன்னு சொல்லி ஒரு சர்க்கஸ் கூடாரத்தினுடைய தலைவர் மட்டும் சொல்லலை, குறுக்கிடுக்கு மன்னிக்கும், இதை மட்டும் சொல்லலை, தொண்டர்களை வந்து ரவுடி கும்பலை வச்சு அடித்து உதைத்திருக்கிறாரு, ஒரு ஆலயமாக மதிக்கிற, ஒரு கோவிலாக மதிக்கிற கட்சி அலுவலகத்தை வந்து காலால் எட்டி வைத்து உடைச்சிருக்கிறார், அப்படிப்பட்ட ஒரு நபர் கூட நாங்கள் எப்படி இணைவும் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. ஆலயத்தினுடைய தெய்வம் யார்? எம்ஜிஆர் அவர்களும் செல்வி ஜெயலலிதா அவர்களுமா கருதப்படுகிறது, அதிமுகவினரால் கருதப்படுகிறது, போற்றப்படுகிறது, புகழ்பாடப்படுகிறது, ஒப்புக்கொள்கிறோம், அதுதான் உண்மை, எங்களது தெய்வம். நான் கடவுளை பார்த்ததில்லை, அம்மாவை தான் பார்த்தேன். இதை சொன்னவர் திராவிடர் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் வீரமணி அண்ணன் அவர்கள். இதுதான் உண்மை. அப்புறம் இந்த தெய்வம் வைத்த பதவியை வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நான் தான் இடைக்கால பொதுச் செயலாளர்னு சொல்கிறிய, அப்போ எந்த காலில் உதச்சி நீ? அடிப்படையே அதையே ஃபண்டமெண்டல் அங்கேயே காலில் உதச்சிட்டே நீ, அந்த அம்மாவே அசிங்கப்படுத்திட்டிய. ஆனால் எனக்கு பதவி மீது ஆசை இல்லைன்னு சொல்கிறாரு. ஓபிஎஸ் அவர்கள் தான் பதவிக்காக போராடுறாரு, அவருடைய மகனுக்கு மத்திய அமைச்சர் பதவி வேணுங்கிறதுக்காக அவர் செயல்படுகிறார் அப்படின்னு சொல்கிறாரு. மத்திய அமைச்சர் ரைட்டரா மகன்? இல்லை, அதுக்காக தான் அவர் செயல்பட்டு வரார். ஒரு கால் 39 நாடாளுமன்ற தொகுதி தமிழகத்தில், ஒரு கால் ரவீந்திரநாத் தோத்து போயிருந்தா, எல்லாம் தோத்துட்டீங்க, கொங்குமண்டலத்தின் சேனாதிபதி படை தலைவன்லாம் சொன்ன சேலங்காலி, எல்லாமே அடக்கி ஆளுகிற வேலுமணி 10 இடத்துல ஜெயித்தார் நாடாளுமன்ற காலி. ஒரு இடம் ஜெயிச்சதில் தானே நாடாளுமன்ற பட்டியலில் ஏஐஏடிஎம்கே ஒன்றுன்னு இருக்கு, போயிருக்குமா இல்லையா சார்? அந்த ஒரு இடம் இருக்கிறதுல தானே ஒன்றே ஒன்று கண்டே கண்டுன்னு சொன்னார், அதையும் எடுத்து லெட்டர் எழுதுறீங்க. ஆகவே இது யார் சர்வாதிகாரி, யார் பதவிக்காக துடிப்பது, பதவி ஆசை கொண்டவர் யார் அப்படின்னு நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் அருமையாக பதில் சொல்வேன். சார், நான் அமைப்பு செயலாளர், மாவட்ட செயலாளர், தலைமைநிலை செயலாளர், இணை ஒருங்கிணைப்பாளர், வட்ட செயலாளர், இத்தனையும் ஒரு ஆள் கையில் வச்சுருந்து பார்த்துருக்கீங்களா? அவர் தான் பழனிசாமி, ஆட்சி அதிகாரத்தில் முதல்வர். ஐயோ பாவம், பதவியாசியே இல்லை. பிடபிள்யூடி மினிஸ்டர், ஹைவேஸ் மினிஸ்டர், ஹோம் மினிஸ்டர், அப்புறம் ஏகப்பட்ட பதவிகளை கையில் வச்சுட்டு பதவியாசியே இல்லாதவர். நான் என்ன சொல்கிறேன் பழனிசாமிக்கு, பழனிசாமி விட்டுரு. அன்னைக்கு அண்ணன் சொன்னார், எதிர்கட்சி தலைவர் நீயும் நான் ஆகிறது வேண்டாம், அம்மா தூக்கி ஒரு தாழ்த்தப்பட்ட தனபால்னு ஒருத்தர் சமுதாயத்தை சார்ந்தவரை
சபாநாயகராக வச்சாங்க. அவரை தூக்கி நம்ம எதிர்கட்சி தலைவராக கொடுத்துடலாம், ஏன்னா இந்த ஆள் வளருவான். என்னன்னு கேட்டிங்கன்னா, பிரிவு உபச்சார விழா. என்னது பிரிவு உபச்சார விழா? அதை பிரிவு விபச்சார விழான்றோம். நீ எனக்கு தலைவனாக முடியுமா? திருக்குறளை கேளுங்க, சொல்கிறேன். கம்ப ராமாயணத்தை கேட்டால் நான் பறிக்கவே வேண்டாம், பக்கத்திலே கம்பர் எழுதியிருக்கு, அதை வந்து சேக்கிழார் எழுதுன்னு தான் சொல்கிறாரு. ஒரு வார்த்தையை முழுவதுமாக முடியாமல் முழுங்கிடுறாரு. சொல்லுங்க சார், நான் வந்து தலைவனாகணும் தலைவனாகணும்னா படம் இருக்குது, குணம் இல்லையே அவங்ககிட்ட. காலையில் சொன்னார், சொன்ன உடனே நீ புத்திசாலியாக இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும்? ரைட், எல்லாம் கோர்ட்டில் இருக்குங்க, ரெண்டு பேரும் கோர்ட்டுக்கு போயிருக்கோம், அவரும் போனார் நாங்களும் போனோம், பெண்டிங் பிஃபோர் த ஆனரபிள் கோர்ட், ஜட்ஜ்மெண்ட் வட்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும். இது ஒரு பண்பாடு மிக்க பதிலாக இருந்திருக்கும். துரோகி, ஊழல்வாதி, ஊழல்வாதின்னு சொல்ல முடியாது, சாரி, துரோகி. அப்புறம் இன்னொன்று என்ன சொல்கிறாரு, பதவி வெறி பிடித்தவர், திமுகவுடைய கைக்குலியமாக. திமுக கைக்கு அது என்ன காமெடியெலாம் இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா, 20 நிமிஷம் கலைஞருடைய வரலாறு. ஆமாம், என்னை பொறுத்த வரைக்கும் தப்பு இல்லை. அங்கே போய் நின்றுட்டு படத்திறப்பில் பழனிசாமி பேசுறது, அது யாரும் எழுதி கொடுத்துருக்காங்க. இவருக்கு தலைவரையும் தெரியாது, கலைஞரையும் புரியாது. அதை வேக வேகமாக படித்து 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 20 நிமிஷம் சொன்னீங்களே. அப்போ திமுகவினுடைய அடிவரடி யார்? பழனிசாமி. அதுக்கு பின்னாடி ஆர்பி உதயகுமார் ஒருத்தர், சிறப்பான ஆட்சி தோக்கத்திலேயே அருமையாக இருக்கிறது சொன்னாரே. ஆரம்ப காலகட்டத்தில், ஆரம்ப காலகட்டத்தில் கடை சட்டம் ஒழுங்கு சூப்பர் சொன்னாரே மிஞ்சானி செல்லூர், செல்லூர் ராஜு. அது 1, 2, 3. அப்புறம் செங்கோட்டையன், இதுவரை வரலாறு காணாத அளவில் சட்டமன்றம் அமைதியாக நடக்கிறது. நீங்களாம் அப்போ திமுகவுக்கு என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இது இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னு எனக்கு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். இப்போ சமீபத்தில் துணைத் தலைவர் ஆன பின்னாடி புகழ்கிறாரு, யார்? யார்? உதயகுமார். இப்போ ரீசெண்டாக என்ன சார் அர்த்தம்? ஏன் பார்த்தாரு அப்படிங்கிறாரு பழனிசாமி. யாரை பார்த்தாரு? இந்த நாட்டினுடைய முதலமைச்சர், அன்றைய எதிர்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் அவர்களை ஏன் பார்த்தாரு? போய் இவர் ஒரே ஒரு எம்பி, மரியாதை நிமித்தமாக பார்க்கலாம், இல்லை பிரச்சனைகள் இருந்தால் எடுத்துகிட்டு போய் சொல்லலாம், அது உரிமை. தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர். நான் என்ன கேட்குறேன், அவர் பார்த்தது விட்டுருங்க. அம்மா வந்து முக ஸ்டாலினை பார்த்தாங்க, அன்றைக்கி ஃபோட்டோவை ரிலீஸ் பண்ணி காமிச்சானே, வேணா உங்களுக்கு அனுப்புகிறேன். அவங்க எப்படி பார்த்தாங்க? ஏன் பார்த்தாங்க? மரியாதை நிமித்தமாக சந்திக்கிறாங்க. பேராசிரியர் அன்பழகன் போய் சந்திச்சாங்க. என்ன தவறு? 4,100 கோடி ஊழல், சிபிஐ விசாரணை வேண்டாம், டெல்லியில் ஆஃபீஸில் அடிச்சிட்டாங்க, கனடா பண்ணிட்டாங்க, அதுக்கு சிபிஐ விசாரணை வேணும்னு இங்கே. இந்த சிபிஐ அங்கே சவுத் ஆப்பிரிக்கா சிபிஐ, இங்கே இருக்க சிபிஐ டெல்லியிலிருந்து வந்த சிபிஐ ஒன்று தெரியாது. இப்படி நிலை தடுமாறி, ஐயோ காலையில் பார்த்தா சார், ஒருத்தர் மூஞ்ச பார்க்கறதுக்கு முடியாது சார். எடப்பாடி பழனிசாமி, பக்கத்தில் சகுனி கேபி முனுசாமி, நிதானம் உள்ள ஒரு சிவி சண்முகத்தை காணா இன்றைக்கி என்னவோ தெரியல. இப்படி கேஸ் தோத்து போச்சு போயஸ் தோட்டம், இந்த கேஸும் தோத்து போச்சு. நீதியை நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது சார். சார் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன், ஜம்முக்கு இதை நீங்கள் திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணுங்கள். ஒரு காலகட்டம் தந்தை பெரியாரிடத்திலிருந்து பிரிந்து வந்த பேரறிஞர் பெருந்தகை அன்னார் 18 ஆண்டு காலம் தனது பேச்சாற்றலை முதலீடாக வைத்து இந்த நாட்டு மக்களை சந்தித்து திராவிட ஆட்சியை ஆட்சி கட்டிலே 67 அமர்த்திய முதல் மீட்பாளர் பேரறிஞர் அண்ணா. அண்ணாவிற்கு பின்னால் தம்பிவா தலைமையேற்கவா என்று பேரறிஞர் அண்ணா அழைத்தார்கள். நாவலர் வரவில்லை, நாவலர் துணையோடு கலைஞர் வந்தார் என்றே வைத்துக் கொள்வோம். கலைஞரிடத்திலிருந்து அந்த ஆட்சியை மீட்டெடுத்து கட்சியை தூக்கி மீட்டெடுத்தவர் 72 இருந்து 77 போராடி கட்சியை கொண்டு வந்தவர் புரட்சி தலைவர் இந்திய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வரலாற்று படிகளிலே 2ஆம் மீட்பாளர் நிறுவனர். 3ஆம் மீட்பாளர் மீண்டும் ஆட்சி இழக்கிறோம், அலுவலகம் போகிறது, இரட்டைலை சின்னம் போகிறது, அத்தனையும் போகிறது. 3ஆம் மீட்பாளராக இந்த கட்சியை மீட்டெடுத்தவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். இன்னைக்கு இந்த கட்சி என்ன இடுமோ ஏதேடுமோ எல்லாமே எனக்கு வேணும், ஒரு சர்வாதிகாரி துடிக்கிறாரே, அவர் கட்சிக்கு போயிட்டா, கைக்கு போயிட்டா யாரும் ஒரு கேள்வி கூட கேட்க மாட்டேன்றாங்களே, அத்தனை பயிலும் கொள்ளையடிக்கிறதுலே கண்ணாக இருந்து இன்றைக்கி அங்கே ஆபத்து வந்துடுமோன்னு பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறார்களே. இந்த நிலையில் இந்த கட்சி யார் காப்பாற்றுவார்கள் என்று நினைக்கும் பொழுது பழனிசாமி தான் ஹெல்ப் பண்ணார். ஆனால் ஓபிஎஸ் ஹெல்ப் பண்ணல, நான் இங்கே தான் பாயிண்ட்டுக்கு வரேன். பழனிசாமியும் தங்கமணியும் வேலுமணியும் ஹெல்ப் பண்ணார்கள். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இறைவன் 2 பொம்மைகள் செய்தான்,
தான் விளையாட, அவை இரண்டும் சேர்ந்தது பொம்மையை செய்தது தாம் விளையாடன்னு சொல்லுவாங்க. வேலுமணியும் தங்கமணியும் 4 வருஷம் நடத்திய ஆட்சி, அதனுடைய பொம்மை அவர்களது பொம்மை தான் பழனிசாமி. ஸோ இந்த பழனிசாமி இவர்களெல்லாம் சேர்ந்து ஓபிஎஸ் அண்ணனை வெளியேற்றுவதாக வெளியேற்றி ஒரு சிக்கலிலே அவர்கள் மாட்டிக்கொண்டு இந்த கட்சியை இனிமேல் ஓபிஎஸ் தான் நடத்த முடியும் என்று 4வது மீட்பாளராக ஓபிஎஸ்ஐ கொடுத்ததே பழனிசாமி தான். அதற்காக நன்றி சொல்லி. அதிமுக பொறுத்தவரை பொதுக்குழு உறுப்பினர்கள் தான் ஹீரோ, அவர்கள் தான் அவங்க முடிவெடுக்கிறது தான் வந்து மாஸ் பாயிண்டாக இருக்கும். அப்படி இருக்கும்பொழுது இப்போது அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்களுமே ஓபிஎஸ்க்கு எதிராக இருக்கிறாங்க. கடந்த முறை பொதுக்குழு கூட்டத்திலே அதை பார்க்க முடிஞ்சது. இப்போ அவர்களுடைய ஆதரவை எப்படி பெற போகிறார், அவருடைய யுக்தி என்னவாக இருக்கும்? உக்ரைன் அடித்தா ரஷ்யா யுஎன் எல்லாம் சேர்ந்து என்னை சேர்த்துக்கோ சேர்த்துக்கோன்னு உக்ரைனை பின்னாடி இருந்து சப்போர்ட் பண்ணுறேன் சப்போர்ட் பண்ணுறேன்னு ரஷ்யா அடித்து நொறுக்கி முடிச்சிட்டான் உக்ரைனை. எப்படி பார்த்தோம் நம்ம இது பெரிய ஐநா சபையா? இந்த எவ்வளோ பேர் சொல்லிட்டு இருப்பார் அவர். அப்போ அடிக்கடி இதயமா இவங்களாம் யார்? 2667 பேர் இதயம். இது என்ன ஐநா சபையில் உட்காந்துருக்காங்களா இவங்க? காசு கொடுத்து கூட்டு வந்த தானே இது. இல்லை, அவர்கள் தானே ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளரை தேர்வு செஞ்சாங்க. யார்? இவங்க தேர்வு செய்யலை, தப்பாக சொல்லிட்டு அங்கே தான் வந்தீங்க. அருமையான விளக்கம் ஐயா, நல்ல அப்படிதானே சொல்லப்படுது. இபிஎஸ் தரப்பு அப்படிதான் சார் ஏமாத்துவாங்க. எனக்கு விஷயம் தெரியாதுனே, அதானே பழனிசாமி பிரச்சனை கூப்பிட்டுருக்கேன், நேராக வந்து உட்காரலாமான்னு சொல்லி. கழக சட்டவிதி 43 இதுதான் முக்கியம். பின் வருவனத்தை உள்ளடக்கியதாக திருத்தப்படும் என்று தீர்மானிக்கப்படுகிறது. சட்டம் திருத்துறாங்க. இந்த சட்டத்திட்டங்களின் அடிப்படை உணர்வாக உருவாக்கப்பட்டுள்ள கழக ஒருங்கிணைப்பாளர், கழக இணை ஒருங்கிணைப்பாளர் ஆகியோரை கழகத்தின் அடிப்படை உறுப்பினர்களால் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்ற விதியை மட்டும் மாற்றுவதற்கோ திருத்துவதற்கோ உரியதல்ல. மாற்றுவதற்கோ திருத்துவதற்கோ உரியதல்ல. 5 வருஷம் அவங்க தான் இருப்பாங்க, மாற்ற முடியாது. ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாசிட்டிவ் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி டிசம்பரில், அப்புறம் இப்போ எப்படி மாற்றுறது? அதை தான் கூட்டு கேட்குது. 2012-21 பண்ணிங்களே, இப்படி ஒரு ரெசல்யூஷன்லாம் போட்டு வந்தீங்களே, அதை எப்படியா மாற்றுவீங்க? இப்போது 5 வருஷம் பதவின்னு கொடுத்துட்டீங்க நீங்கள். ஒரு எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கப்படுறாரு, ஒரு வருஷம் கழித்து வேண்டாங்க, நான் ஒத்துக்க மாட்டேங்க. நாங்கள் ஓட்டு போட்டோம்ல, 45% நாங்கள், அவர் 50%, அது எப்படி ஆகாதுங்க அப்படின்னா சட்டம் செல்லுமா? ஆக ஒன்றுமே தெரிய மாட்டேங்குதுங்க. இந்த சட்ட விதியெல்லாம் நீ படித்து காமிச்சேன் நான், யார் பழனிசாமிக்கு ஒன்றும் புரியவும் மாட்டேன்து தெரியவும் மாட்டேன்து. அவர் தெரிஞ்ச மாதிரி பேசுகிறாரு, அதை கீழே பக்கத்தில் நின்று கிண்டல் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. யார்? ஜெயக்குமார். ஒன்றும் தெரிய மாட்டேன்து, எழவு குறும உடறிக்கிட்டே இருக்காந்தாள் அப்படின்னு இதுதானே அங்கே நடக்குது. இல்லை, ஜெயக்குமார் அவர்கள் வந்து இபிஎஸ் தரப்புடைய தளபதியால இருக்கிறாரு. நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, நீங்கள் ரொம்ப கூர்மையாக கேமரா விட்டீங்கன்னே தெரிஞ்சிடும். அந்த சில இடத்துல தலையில் அடிச்சுட்டு போகிறாரு. இந்தால தான் பேச வேணான்றேன், இந்தாலும் ஏன் பேசி துறையிறான்னு தெரியல, உடறான் அப்படின்னு சொல்லி இதை மற்றவங்க சிரிச்சிட்டு போகிறாங்க. பணம் இருக்குது சார், அதனால எல்லாம் நடக்கும். அப்படி இருந்து ஏன் அவர் அப்பப்போ ஒரு சர்க்கஸ் கம்பெனியை கூட்டினார்னா டாஸ்மாக் சேல்ஸ் ஜாஸ்தி. அவர் ஆட்சியில் இருக்கும்போது டாஸ்மாக் கடையை முடிவு விட மாட்டார் தங்கமணி. அது ஆட்சி இல்லாதப்ப கூட டாஸ்மாக் இன்கம் வருதுன்னா அந்த குரூப் பொதுக்குழு கூட்டம் வந்து கூட்டப்படுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது செய்தியாளர் சந்திப்பில் ஓபிஎஸ் அவர்கள் சொல்கிறாரு, தேவைப்பட்டால் கூட்டப்படும் அப்படின்னு சொல்கிறாரு. எந்த தேவைக்காக காத்து கொண்டிருக்கிறார் ஓபிஎஸ் அவர்கள்? எதுக்கு கூட்டணும் இந்த பொதுக்குழுவை நான் தெரியாமல் கேட்குறேன். கோர்ட்டு கூட சொல்லியிருக்கு, சட்டத்தை தான் சொல்லியிருக்கு, 1/5 சொல்லியிருக்கு. 1/5 வச்சு எது கூட்டணும்? நான் உங்களை ஒரு கேள்வி கேட்குறேன், ஏன் கூட்டணும்? ரொம்ப பேருக்கு புரிய மாட்டேன்றது. கூட்டி என்ன பண்ண போகிறீங்க? 5 வருஷம் வரைக்கும் ஒருங்கிணைப்பாளரை எடுக்க முடியாதுன்னு கோர்ட்டு சொல்லிடுச்சு சார் நேற்று தீர்ப்பில். ஒருங்கிணைப்பாளரையும் இணை ஒருங்கிணைப்பாளரையும் எடுக்க முடியாது, தொண்டர்களால் தேர்வு செய்யப்பட்டது. மன்னன் மகுடம் சூட்ட துடிப்பதே பொதுச்செயலாளர் பதவிக்கு. அப்போ கோர்ட் சொல்லிடுச்சு, நீ கூட்டி என்ன பண்ண போகிற? தலைமை கழகத்தில் ரவுடிங்கில் உட்கார வச்சு தண்ணி அடிக்க வச்ச மாதிரி பண்ணிக்கலாம். மறுபடியும் 1000 கணக்கான கோடியை ரோட்டில் இறக்கி நடத்தலாம். நீங்கள் கவனிங்க, அம்மாவுக்கும் தலைவருக்கும் துரோகம் பண்ணிட்டு ஒன்று நடந்ததுன்னா அவர்கள் வாழ்த்துக்கள் படி மன்னன் 3வது முறையாக முடிசூட்ட முடியவில்லை. முதல்ல 23 போச்சு, 11ஆம் தேதி போச்சு, எங்கள் சண்முகம் அப்படியே எடுத்துகிட்டு போகிறார். அங்கேயே அனௌன்ஸ்மெண்ட்டு,
ஏன் அங்கே தான் அண்ணன் வந்தார்ல, அங்கேயே கொண்டு போய் கொடுக்க வேண்டியது தானே. 11ஆம் தேதி பொதுக்குழு கூட்டுறோம், மறுபடியும் ஒரு ஒப்புதல் கொடுங்கன்னு கேட்க வேண்டியது தானே. ஏதாவது முறைப்படி பண்ணாங்களா பார்த்தீங்களா? இவர் வழிமொழிகிறத முன்மொழிகிறார், முன்மொழிகிறத வழிமொழிகிறார். நம்ம எடப்பாடி பழனிசாமி வழக்கம் போல் புரட்சி தலை புரட்சி தலைவி எம்ஜிஆர்ன்றார், தலைவி தலைவர்ன்றார். இதெல்லாம் இந்த கூத்துலாம் நடந்துச்சு. இவர் போய் முனுசாமி ஒரு ஏறி ஏறுறாரு, யார்? சி வி சண்முகம். அதெல்லாம் ஒரே கூட்டணி, ஒரே கேஸ்ட். அது வேறு அவனுங்க வளர்த்து விட்டு வருவார். அந்த பண்டல் எடுத்துகிட்டு போய் தமிழ் மகன் உசேன் ஏமாந்தவர்னு அவர் இழி இடிக்கிறாரு. இதெல்லாம் பார்த்தேன் இல்லை. அப்புறம் அண்ணன் மேலே பாட்டில் அடித்தாங்க, நாடே காரி துப்புச்சு. பொதுக்குழுவா சார், இதை கூட்டி என்ன சார் ஆக போகுது? நாட்டு மக்களுக்கு என்ன சார் நல்லதாக போகுது? கட்சிக்காரனுக்கு என்ன சார் நல்லதாக போகுது? எடப்பாடி பழனிசாமி ஊர் மாடுகளை வளர்த்தது போல் இங்கே மாவட்ட செயலர்களையும் முன்னாள் அமைச்சர்களையும் கொள்ளடிக்க விட்டு வளர்த்து வைத்திருக்கிறார். அவங்க வந்து இவர் யாருக்கு சசிகலா காலில் விழுந்து நாலு காலில் நீந்தி விழுந்து துரோகம் பண்ணாலும், இவரை முதலமைச்சராக கழகம் வேட்பாளராக அறிவித்த ஓபிஎஸ்க்கு அவர் துரோகம் செய்தாலும், ஆனால் அவர்கிட்ட அவர் மூலயமா சம்பாதித்த இவர்கள் அவருக்கு துரோகம் செய்கிறதில்லை. அங்கே தான் நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க. துரோகிக்கு துரோகம் செய்வதில்லை. அந்த பாலிசி தான் ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. அது துரோகிக்கு புரிய மாட்டேங்குது. இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய ஆட்சி காலத்தில் மாவட்ட செயலாளர்களையும் எம்எல்ஏக்களையும் வளர்த்து விட்டாருன்னு சொல்கிறீங்க. அது அப்போ ஆட்சியில் இருக்கும்போதே வெளியில் வந்திருக்கலாம் இல்லைங்களா? இவர் மீது நம்பிக்கை இல்லை, இந்த ஆட்சியின் மீது நம்பிக்கை இல்லைன்னு சொல்லி வெளியில் ஊழலாட்சின்னு சொன்னார். தர்மு யுத்தத்தில் இது கொள்ளையடிக்கிறார் எடப்பாடி பழனிசாமின்னு சொன்னார். பின்பு என்ன தானே செயல்பட்டு கோயில் சென்ட்ரல் வரைக்கும் உட்காந்து பஞ்சாயத்து கூப்பிட்டு பிரதம மந்திரி கூப்பிட்டு, இல்லைங்க கட்சி போயிடும் ஒன்றாருங்க அப்படின்னு சொல்லி, பிரதம மந்திரியில் டிஎம்கே வந்துடும் வேணாங்கன்னு சொல்லி சமாதானம் பண்ணார். அதெல்லாம் ஓப்பனாக உடைச்சாரு. எங்கள் வேலுமணியும் தங்கமணியும் கூப்பிட்டு சொல்ல சொல்லுங்க, என்கிட்ட அவங்களே என்கிட்ட ஒத்துக்கிட்டாங்களே, கிட்ட சேப் பண்ணோம். இதனால தான் அது நடந்தது. எங்கேயாவது ஓபிஎஸ் அண்ணன் தனியாக நின்று ஒரு முடிவு எடுக்க முடிந்ததா? ஆட்சிமன்ற குழு அஇஅதிமுக கூடியிருக்கிறதா? பணம் வாங்கின அத்தனை பேர்த்துட்டு நேர்காணல் நடந்திருக்கிறதா? பாலியல் குற்றச்சாட்டில் ஈடுபட்ட குடும்பத்தை சார்ந்த பொள்ளாச்சி ஜெயராமன், மலேசியா நடிகை, அந்த கேஸ் முடிஞ்சிடுச்சு. ஒருத்தவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, அந்த பாலியல் புகார். கன்விக்ஷனான ஒருத்தர், ஒசூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர். இப்படிப்பட்டவர்கள் மீதெல்லாம் நடவடிக்கை பாயிலையே, எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தானே போகிறாங்க. அரை நிர்வாணமாக ஒருவரை அலைய விட்ட ஜெயக்குமாரே ஜெயிலுக்கு போனவர் கூட இந்த கட்சியில் இருக்கார், அவர் மீது நடவடிக்கை பாயவில்லையே. ஆட்சிமன்ற குழு மறைந்தே போய்விட்டது. திமுக ஆட்சி அமைத்த அந்த தொடக்க காலகட்டத்தில் 110 விதியின் கீழே கலைஞர் அவர்களுக்கு மணிமண்டபம் கட்டப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானம் நிறைவேற்றப்படுது. அப்போது ஓபிஎஸ் அவர்கள் வந்து அப்போ பேசுகிறாரு. அந்த தீர்மானம் தொடர்பாக பேசும்பொழுது, என்னுடைய தந்தை வந்து கலைஞர் அவர்களுடைய பக்தன், கடவுளுக்கு நிகராக பார்த்தவர், பெட்டியில் வச்சிருப்பார், அவருடைய வசனங்கள்லாம் படிப்போம் அப்படின்னு சொல்லி அவரை பற்றி புகழ்ந்து பேசிய தருணத்தை இப்போ நினைவு கூர்றாரு மூத்த உறுப்பினர் பொன்னையன் அவர்கள். என்ன சொல்கிறார் அப்படின்னா, எப்பொழுது கலைஞர் வந்து என் தந்தை கடவுளுக்கு நிகராக பார்த்தேன்னு சொன்னாரோ அப்பொழுதே பொதுக்குழு உறுப்பினர்களும் சரி, திமுக அதிமுகவுடைய தொண்டர்களும் சரி, மக்களும் சரி, இவர் வந்து ஒரு செல்லா காசாக பார்த்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அது குறித்து உங்களுடைய கருத்து என்ன? பொன்னையன் அவர்கள் சொல்லியிருக்கார், குடிகாரன் அப்போ எனக்கு அப்பையிலேருந்தே தெரியும், சி வி சண்முகம் தானே குடிகாரன். அவங்ககிட்ட வந்து மொத்தமாக 18 எம்எல்ஏ வச்சு மிரட்டி ராஜ்யசபாவை வாங்கிட்டான். இவன் பயந்துட்டு கொடுத்துட்டான். பழனிசாமிகிட்ட 9 பேர் தான் இருந்தான் மொத்தமாக. அவன் 9 பேரை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியல. அதனால் அவனுக்கு சொல்கிறதுக்கெல்லாம் ஜாலராக அடிச்சிருக்கான். தங்கமணி வேடுமணி எல்லாம் கொட்டி எல்லாம் கொள்ளடிச்சு கொள்ளடிச்சு குவிச்சிட்டானுங்க. இப்படியெல்லாம் பேசுனது அண்ணன் பொன்னையன் தானே? இந்த உண்மைகள் எல்லாம் சொன்னது அண்ணன் பொன்னையன் தானே? அது என்ன அது மிமிக்ரி பண்ணிட்டு ஏற்றுக்கொள்ள? அப்போ அதுக்கு முதல்ல பேசுனது மிமிக்ரி இல்லையா? நீங்கள் சொல்கிறது மிமிக்ரின்னா ஒத்துக்குவீங்களா? அண்ணன் பொன்னையன் தான் பேசினார். இவர் யார்கிட்ட பேசினாரோ அவர்கிட்ட சொல்லிட்டாரு, சொல்லிட்டு தான் பேசியிருக்காரு. அது போட்டு வர்றதை பேசிக்குவோம் அப்படின்னு. பொன்னையன் நீங்கள் வந்துடும், அவர் கவலைப்படாதீங்க. பொன்னையனுக்கு நல்லா தெரியும், அண்ணனுக்கு ஒரு மூத்த தலைவர், நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, ஃபினான்ஸ் மினிஸ்டர், அம்மாவால் போற்றப்பட்டவர், தலைவரோடு பழகிய தலைவர், அப்பயே போக்குவரத்துத்துறை அமைச்சர். ஏய் பழனிசாமி வா அப்படின்னா குடுனு ஓடி வருவோம். பழனிசாமி எல்லாத்தையும் கூடுவார், புகழ் வாங்கம்பார், என்ன இது மரியாதை அப்படி பேசுவார். இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஆதரவாக இருக்கிறதுக்கு என்ன? அது ரொம்ப அசிங்கம் இல்லை? அதை அவர் யோசனை பண்ணிகிட்டு இருக்கார். எந்த நேரமும் ஒரு கார் அங்கேருந்து புறப்பட்டு இங்கே வந்துடும். ஓபிஎஸ் என்ன ஊரில் வந்த பின்னாடி வருவார் நான் எதிர்பார்க்குறேன். திடீர்னு மைண்டை மாற்றுவார், அவர் ஒரு நல்ல முடிவை எடுப்பார். ஏன்னா அது மாதிரி பேசின பின்னாடி நிற்க முடியல, இடிச்சுக்கிட்டே இருக்கானுங்க அவரை, எப்போ பார்த்தாலும் தள்ளுறானுங்க. மரியாதையில் உண்மையெல்லாம் சொல்லிட்டாருன்னு ரொம்ப நாள் தாக்கு பிடிக்க முடியாது. அதாவது ஜூன் 23ஆம் தேதி ஏற்பட்ட சூழல் தொடரும் சொல்லிட்டு கோர்ட்டு சொல்லியாச்சு.
இப்போ இந்த தீர்ப்பு வந்து ஓபிஎஸ்க்கு சாதகமா இபிஎஸ்க்கு சாதகமா என்று பார்ப்பதை விட இது அதிமுகவுக்கு சாதகமா அதிமுகவுக்கு நல்லதா அப்படிங்கிற சூழல் எப்படி பாக்குறீங்க? அருமையான கேள்வி சார். இதுதானே சார் ஓபிஎஸ் காலையில சொன்னாரு, உனக்கு சாதகமா எனக்கு சாதகமா எல்லாத்தையும் மறந்துட்டு விட்டு கோர்ட்டு சொல்லிடுச்சு. அந்த கோர்ட்ல சார் ரெண்டு வரி வந்திருக்கு ஜட்ஜ்மெண்ட்ல. உண்மையிலேயே சில நேரங்களில் நீதிபதிகள் தெய்வங்க ஆகிறாங்க. ஃபேவரா ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாருன்னு நான் சொல்லிங்க. எனக்கு பல நீதிபதிகளை தெரியும். நாகேஸ்வர ராவ் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு முன்னாடி அங்கே தானே பெங்களூரில் இருந்தாங்க. சூப்பராக ஆர்கியூ பண்ணுவார். அம்மா கேஸாக கியூட்டல் பண்ணி கொடுத்தார் குமாரசாமி ஜட்ஜுக்கிட்ட. அவர் என்ன சொல்கிறாரு நீ கவனிக்கணும், அழகாக சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் உங்கள் சண்டையால் இரட்டையலை பறிபோய் உள்ளாட்சி தேர்தலில் நிற்க முடியாமல் பேசுவதை நீங்கள் உணர வேண்டும். ஒருத்தர் சைன் பண்ணுறன்னா நீங்கள் போல, அது ஒத்து போல. அந்த கட்சியையும் அந்த அந்த போட்டியிடும் வேட்பாளர்களையும் கருத்தில் கொள்ள வேண்டும்னு ஒரு ஜட்ஜி சொல்கிறார். இதை விட யாரை அறிவுறுத்த முடியும் சொல்லுங்கள். இதை புரியுற மாதிரி ஒரு அம்மா போஸ்டர் போட்டிருந்தது லேடி. ஏன்டா என் பதவியோ வேணுமா, இதை கேட்டுட்டு நினைவிடத்துக்கு வந்தால் செருப்பாலேயே அடிப்பேன் அப்படின்னு சொல்லி மீம்லாம் பார்க்க பார்க்குறீங்கல்ல. இப்படி சொன்னால் தான் சார் அவங்களுக்கு புரியும். அதிமுகவில் ஓபிஎஸ் தனியாகவும் இபிஎஸ் தனியாகவும் இருக்க வேண்டாம், ஒருங்கிணைந்து செயல்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி காலையில் செய்தியாளர்கள் சந்திப்பில் அழைப்பு விடுக்கிறார் ஓபிஎஸ் அவர்கள். இபிஎஸ் அவர்கள் உடனடியாக அதை எதிர்ப்பு தெரிவித்து மேல்முறையீடு செஞ்சுருக்கிறார். இப்போ ஓபிஎஸ் அவர்களுடைய அடுத்த கட்ட மூவ் என்னவாக இருக்கும்? இல்லை அவர் மேல்முறையீடு போகட்டும், நீங்கள் மக்கள் மன்ற முடிவு செய்யும் தேர்தல் வரப்போகிறது நாடாளுமன்றம். அந்த நாடாளுமன்ற மக்கள் மன்றத்தில் அவர் மக்கள் வெள்ளத்தில் மிதந்து செல்கின்ற ஒரு காட்சியை தமிழகம் பார்க்கத்தான் போகிறது. தொடர் தோல்விகளை கொடுத்த இபிஎஸ் ஒதுங்குகின்ற வரை. இப்போது இபிஎஸ்னுடைய சர்வாதிகாரம் ரொம்ப நாள் நிற்காதுங்க. அங்கே இருக்கவங்களாம் யோசனை பண்ணுவாங்க, ஏடா அவர் தான் கூப்பிடுறாரு, மக்களும் இப்படி தான் சொல்கிறாங்க, இதான் இருந்தாலும் இந்த மாதிரி பிடிவாதம் பண்ணி இந்த கட்சியை அழிக்கணுங்கிறாரு. சரியாக வராதுப்பா, நம்ம போயிடுவோம் வான்னு சொல்லி எல்லோரும் அணித்தரலை போகிறார்கள். தனி நபராக எடப்பாடி பழனிசாமி தனியாக ஒரு கட்சியை ஆரம்பித்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, சர்வாதிகாரி எந்த எல்லைக்கு வேண்டுமானாலும் போவார். அவர் எம்ஜிஆரை விட, தலைவரை விட, அம்மாவை விட ஒரு பெரிய தலைவராக நினைக்கிறார். ஆகவே அவர் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு கூட ஒரு வாய்ப்பு இருக்குது. கட்சி ஆரம்பித்து நிற்கட்டும், ஜனங்களை போய் பார்க்கட்டும். அவருக்கும் அஇஅதிமுகவுக்கும் அஇஅதிமுகவை விட்டுட்டாருனாவே அஇஅதிமுக பொழைச்சிக்கும். முதல வாயில் மாட்டிகிட்டு காப்பாற்றப்பட வேண்டும். அதை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பில் இருப்பவர் ஓபிஎஸ் அண்ணன். மிக்க நன்றி, வணக்கம். உங்களது பேட்டிக்கு, நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு, இதை நாட்டு மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இபிஎஸ் கட்சி ஆரம்பித்தா மறுபடியும் உட்காந்து போனவர் ரெண்டு பேரும். தேங்க்யூ, நன்றி. நேரத்துக்கு மிக்க நன்றி.